வணக்கங்க. நான் கொஞ்சம் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி விநாயகர் சிலை கரைக்க வர போறாங்க, கொஞ்சம் சின்ன பசங்கிட்ட கத்துக்கோங்க. களிமண் ஏரியிலிருந்து வாரிட்டு போறாங்க, அவங்களே சிலை செஞ்சு கொண்டு வந்து கரைக்க போறாங்க. அது பேர் யதாஸ்தானம்ன்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல தெளிவா பிஹெச்பி, பிஜேபி, விஹெச்பி, இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் திட்டி பேசியிருந்தேன். அதுக்கு எப்படி இங்க பேர் எடுக்கலாம், எல்லாமே தான் கரைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. தயவுசெய்து தெளிவாயிருங்க. சேலத்துல ஊர்வலமா வந்து ஊர்வலத்துக்கு பர்மிஷன் வாங்குறது பிஜேபி, விஹெச்பி, இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், இந்த நாலு பேரும் சேர்ந்து தான் ஊர்வலத்தை எடுக்கிறாங்க. சேலத்துல ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருந்து ஊர்வலம் வந்து மூக்கநேரியில கரைக்க வருவாங்க. இன்னொரு ஊர்வலம் வந்து அம்மாப்பேட்டை ஏரிக்கு போகும். இந்த ரெண்டு இடத்துலயுமே போன வருஷம் பர்மிஷனே கொடுக்கல. லாஸ்ட் மூமெண்ட்ல சண்டை போட்டு கலெக்டர் கிட்ட நாங்க கலவரம் பண்ணுவோம் சொல்லிட்டு கொண்டு வந்து கரைச்சு விட்டாங்க. எங்களோட முக்கிய குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, வருஷம் வருஷம் இந்த இடத்துல வந்து கரைக்க போறோம், இதை கெடுக்க போறோம் தெரிஞ்சு கூடவும் எந்த விதமான சுகாதாரத்துக்காக அதை மெயின்டைன் பண்றதுக்காக எந்த ஸ்டெப் எடுக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 15 நாள் முன்னாடி வந்து கைட்லைன்ஸ்ல தெளிவா இருக்கு, ஒரு நெட்டை போட்டு அந்த நெட்டுக்குள்ள குப்பையெல்லாம் போட்டு திருப்பி அதை எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல, அது கூட பண்ண மாட்டோம். சரி, ரைட். இந்த பெயிண்ட் அடிச்ச சிலை வந்து மார்க்கெட்ல வந்துட்டு இருக்கு, இதுக்கு ஏதோ பண்ணுவோம்னா இல்ல, அது கூட பண்ண மாட்டோம். சரி, ரைட், ஓகே. ஊர்வலத்துல தண்ணி அடிக்காம வரப்போறோமா, அதுக்காச்சும் பார்க்கலாமா, அதுவும் பண்ண மாட்டோம். ரைட். ட்ரெடிஷன் சொல்றாங்க, சில ட்ரெடிஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. களிமண் எடுத்துட்டு போங்க வீட்டுக்கு, களிமண்ணை வைங்க, களிமண் சிலை செய்யுங்க விநாயகரை, அவருக்கு பாலபிஷேகம் பண்ணுங்க, அது ஈஸ்ட் ஃபார்மேஷன் ஆகும், அதுல மைக்ரோப்ஸ் டெவலப் ஆகும். அதுக்கு தினைக்கும் சந்தன காப்பு கொடுங்க, மஞ்சள்ல பூசி விடுங்க. இந்த சிலையை கொண்டு வந்து நாளைக்கு நீங்க சிறுதானியங்களோட கரைச்சிங்கன்னா உண்மையான பக்தி தெரியும், உண்மையான தெய்வீக வழிபாடு. அதை விட்டுவிட்டு நாங்க பெயிண்ட் அடிப்போம், ஏசியன் பெயிண்ட் அடிப்போம், அது ட்ரெடிஷனுங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவோம், அதுவும் ட்ரெடிஷன் சொல்லுவீங்க. ஜிம்கி ஜிம்கி எல்லாம் போட்டு வச்சு கொண்டு வருவாங்க, அதுவும் ட்ரெடிஷன் சொல்லுவாங்க. இது எப்படின்னு இந்த முட்டாள்தனத்துக்கு இடம் கொடுக்க முடியும், அப்புறம் திட்டாம என்னத்த பண்றது, புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் வரீங்க, பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி, நீங்க தான் வருஷம் வருஷம் வந்து அந்த ஏரியில கரைச்சிட்டு இருக்கீங்க. இல்லீகலா, சட்டவிரோதமா, மனித நியாய விரோதமா, நம்ம தர்மத்துக்கு விரோதமா, இந்து மதத்துல தண்ணியை கெடுக்கணும்னு எங்கேயாச்சும் சொல்லியிருக்கு, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல எழுதிருக்குன்னா காமிங்க, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல காமிங்க போதும். தேங்க்யூ.